ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கூரவு மாவு கேழ்வரகு மாவில் ஒரு புட்டு பார்க்க போகிறோம். ஸோ 2 கப்ஸ் நான் வந்து கூரவு மாவு எடுத்திருக்கேன், 2.5 கப்பு. அதுக்கு 1/4 கப் வந்து பச்சரிசி மாவு, புட்டு மாவு இருக்கு இல்லையா அந்த பச்சரிசி மாவு எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரெண்டையும் லியூக்வார்ம் வாட்டர், லேஸ் சுடுதண்ணியில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த லேஸ் சுடுதண்ணியை ஊற்றி நம்ம வந்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். எப்பயும் புட்டு மாவு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த கூரவு மாவு நான் வந்து வறுத்து எடுக்கலை, ஆனால் கூரவை வாங்கி 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி அதை வந்து வீட்டிலே கொஞ்ச நேரம் வெயிலில் காய வச்சு மெஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்த மாவு. நம்ம வீட்டில் இந்த மாதிரி கூரவு மாவு நீங்கள் பண்ணி எடுக்கிறது ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த புட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த புட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் என்னென்னா, இந்த மாவு வறுக்கணுன்னா நீங்கள் வறுத்துக்கலாம். கூரவு மாவு வந்து ரொம்ப வறுக்க வேண்டாம், 1 மினிட் லைட்டாக அந்த சிம்மில் போட்டு கடாயில் வறுத்தும் எடுத்துக்கலாம். வறுக்காமல் எடுத்தாலுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இதை நம்ம பிசையும் போது என்னென்னா, உங்களுக்கு புட்டு மாவு, நம்ம அந்த மெய்ஸ் மாவுலாம் இருக்கு இல்லையா, சோள மாவு, இதிலலாம் புட்டு பண்ணும்போது அது கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக அதுவே ஈஸியாக வரும். ஆனால் கோதுமை மாவும் கூரவு மாவும் என்ன ஆகும்னா நல்லா கட்டி பிடிக்கும். ஐ மீன் அந்த ரவுண்ட்ஸ் வந்து உதிரி உதிரியாக வராமல் கொஞ்சம் உருண்டு உருண்டு வரும். ஸோ பொறுமையாக அந்த உருண்டைகளை நம்ம வந்து உடச்சி உடச்சி விட்டு பண்ணினா ரொம்ப டேஸ்டியான புட்டு ரெடி ஆகிடும். இன்னொரு விஷயம், கோதுமை மாவு புட்டும் சரி கூரவு புட்டும் சரி உங்களுக்கு வந்து வேகிறதுக்கு கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ மற்ற புட்டெல்லாம் நீங்கள் 10 மினிட்ஸ் வேக விடுறீங்கன்னா, நம்ம கூரவு புட்டையும் கோதுமை மாவு புட்டையும் எப்பயுமே 15 மினிட்ஸ் வேக விடுங்க. கலர் வந்து நல்லா டார்க் ப்ரௌனாக மாறி இருக்கும் வெந்ததுக்கு அப்புறமேட்டு. வேகலைன்னா உங்களுக்கு அந்த கலர் வராது. அதே மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு புட்டுக்கொள்ளலேருந்து அதை கீழே தட்டும்போது அப்படியே நல்லா அந்த ஷேப் வந்து உதிரி உதிரியாக இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு கரெக்டாக வெந்திருக்குன்றது பார்த்த உடனே தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா உதிரி உதிரியாக தான் இருக்குது புட்டு. ஆனால் நம்ம தண்ணி ஆட் பண்ண அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சம் கட்டிகள் வந்து பெரிய பெரிய கட்டியாக ஜாஸ்தியாக வரும், அந்த மாவு சேர்ந்து. ஸோ அது அவ்வளோத்தையும் நம்ம என்ன பண்ணணும், உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு உடச்சி பிசறி நீங்கள் வந்து புட்டு செய்யுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இப்போ கட்டி தட்ட ஆரம்பிச்சிடுச்சு மாவு. கொஞ்சம் நம்ம உடச்சி உடச்சி விடணும், ஜாஸ்தியாக கட்டி தட்டும். இந்த மாதிரி அதை உடச்சி உடச்சி விடுங்க. கூரவு மாவை மட்டும் தனியாக வச்சும் புட்டு செய்யலாம். ஆனால் இந்த கட்டி தட்டும்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ஜாஸ்தியாக கட்டி தட்டும். பொறுமையாக நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம கூரவு வந்து இட் இஸ் ஹெல்த்தி ஃபார் தெம். ஸோ அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த பச்சரிசி மாவு, அதாவது புட்டு மாவு இருக்கு இல்லையா, வறுத்தது தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாவை ஒமிட் பண்ணிவிட்டு வெறும் கூரவு மாவை வச்சு நீங்கள் புட்டு செய்யலாம். கொஞ்சம் டேஸ்ட்டும் கம்மியாக இருக்கும், ஆனால் ஹெல்த்தியானது. ரொம்ப டேஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. இது அப்படியே சாப்பிடும்போது பா வாவ் அப்படின்னு சொல்கிறோன்னா அது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த புட்டு இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், உருண்டை பிடிச்சிட்டு உதிர்த்துனா அழகாக உதிர்ந்துடுது. நம்ம இப்போ இதை ஒரு புட்டுக்குழலுக்கு மாற்றிக்கலாம். துருவின தேங்காயை எடுத்துக்கலாம். ஸோ குழலில் ஃபஸ்ட்டு நம்மளோட தேங்காய் 2 ஸ்பூன், அதுக்கப்புறமேட்டு மாவு, இந்த மாதிரி லேயர் பை லேயர் நம்ம ஆட் பண்ணி நம்ம புட்டை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். புட்டை
புட்டுக்குழல்ல கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு பாருங்கள் அதோட ஃப்ளேவரை, அதோட டெக்ஸ்சரை. இந்த புட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.